بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. அன்பிக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அல் குர்ஆன் கல்வி இணையதளத்துக்கு வந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது. அந்த கேள்விகளுள் ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். ஒருவர் தானாக விருப்பப்பட்டு சுன்னத்தான தொழுகைகளை தவிர்த்து பகலிலோ இரவிலோ எத்தனை ரகாத்துகள் வேண்டுமென்றாலும் தொழலாமா என்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். ஒருவர் விருப்பப்பட்டு சுன்னத்தான தொழுகைகளை எவ்வளவு வேண்டுமென்றாலும் தொழுது கொள்ளலாம். அதில் சில விதிவிலக்குகளை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதற்கு தடுக்கப்பட்ட சில நேரங்களை குறிப்பிட்டார்கள். அந்த நேரங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். முஸ்லிமிலே 832 செய்தியாக பதிவாகியிருக்கிறது. அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சுபஹ் தொழுகையை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். பிறகு அதாவது சூரியன் உதயமாகி அது உயரும் வரை நீங்கள் தொழுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அதேபோன்று இன்னும் சொல்கிறார்கள், அதிலே காரணத்தை குறிப்பிடுகின்ற போது அது உதயமாகின்ற போது ஷைத்தானுடைய இரு கொம்புகளுக்கு மத்தியிலே அது உதயமாகிறது. அப்போதுதான் நிராகரிப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள் சிரவணக்கம் செய்கின்றனர் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த நேரம் முடிந்தவுடன் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். சுபஹை தொழுத ஒருவர் சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டியுடைய அளவுக்கு ஒரு 20 நிமிடங்கள் செல்லும் வரை அவர் தொழக்கூடாது. அதன் பிறகு அவர் சுன்னத்தான தொழுகைகளை எவ்வளவு வேண்டுமானாலும் தொழலாம். அதேபோன்று சூரியன் உச்சிக்கு வந்து அந்த உச்சிக்கு வந்த நேரத்திலே, அதாவது ஒரு ஈட்டியினுடைய நிழல் கிழக்கிலோ மேற்கிலோ சாயாமல் அதன் மீதே விழும் அந்த நண்பகல் நேரம் வரை தொழுது கொள்ளுங்கள். பிறகு தொழுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபஇன்ன ஹீனைதின் துஸ்ஜரு ஜஹன்னம், அந்நேரத்தில் நரகம் எரிக்கப்படுகிறது, நரகம் மூட்டப்படுகிறது. பிறகு கிழக்கில் அது சாய்ந்து விட்டால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போ எனவே சூரியன் அந்த உச்சிக்கு வருகின்ற நேரம், லுஹருடைய அதானுக்கு முன்னால் உள்ள அந்த நேரம் ஒரு 20 நிமிடங்கள், அந்த நேரத்திலே நாம் தொழுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதேபோன்று ஒருவர் அசருடைய தொழுகையை தொழுது விடுகிறார். அவர் அசருடைய தொழுகையை தொழுதவர் சூரியன் மறையும் வரை தொழுவதை நிறுத்தி கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏனெனில் அது ஷைத்தானுடைய இரு கொம்புகளுக்கு மத்தியிலே மறைகிறது. அந்த நேரத்திலே நிராகரிப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள் தங்களுடைய வணக்கங்களை செய்கின்றனர். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையிலே சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதற்கு தடுக்கப்பட்ட 3 நேரங்கள் இருக்கின்றன. அந்த நேரத்தில் மாத்திரம் நாம் சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும். அது அல்லாமல் ஏனைய நேரங்களில் நமக்கு அனுமதி இருக்கிறது. அந்த அனுமதியை நமக்கு தரக்கூடிய ஹதீஸ்களில் முஸ்லிமிலே 1121 செய்தியாக சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்னை நான் சுவர்க்கத்தில் நுழைகின்ற என்னை நுழைவிக்கின்ற ஒரு வணக்கத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபோது, அல்லது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு வணக்கத்தை சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபோது
நபி அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். இந்த கேள்வியை நான் 3 முறை அல்லாஹுடைய ரசூலிடம் கேட்டேன். அதன் பிறகு சொன்னார்கள், அலைக்க பி கசரத்தி சுஜூத், நீர் அல்லாஹுக்கு அதிகம் சுஜூத் செய்வீராக. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சுஜூதுக்கும் அல்லாஹுவிடத்தில் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, உங்களுடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது என்ற இந்த செய்தி. அப்போ எனவே சுஜூத் செய்தல் என்று சொன்னால் நஃபிலான சுன்னத்தான தொழுகைகள். சிலர் இதை வந்து தவறாக விளங்குகிறார்கள். சில பொழுதுகளை நீங்கள் பார்க்கலாம், ஃபர்லை தொழுது முடித்து சிலவங்க திடீரென மாதிரி ஒரு சுஜூத் செய்வார்கள். இப்படி சுஜூதுகள் செய்வதற்கு ஆதாரம் இல்லை. சுஜூத் என்று சொன்னால் அல் குர்ஆனை ஓதும் போது வரக்கூடிய சஜித திலாவா, அந்த சுஜூதை செய்யலாம். அதேபோன்று சஜிதது ஷுக்குர் என்று நன்றிக்கான சுஜூத், இதை செய்வதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதுபோக நாங்கள் உட்கார்ந்த மாதிரி இருந்து ஒரு சுஜூத் அப்படி செய்வதற்கெல்லாம் ஆதாரம் இல்லை. சுஜூதை அதிகமாக செய்யுங்கள் என்ற ஹதீஸிலே வரும்போதெல்லாம் நாம் எதை விளங்க வேண்டுமென்றால், சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை ஒருவர் அதிகமாக தொழுவதைத்தான் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதேபோன்று ரபியத் இப்னு காபுல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தியிலும், அவர்கள் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களில் அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள், வுது செய்வதற்கு தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ என்னிடம் கேள் என்று சொன்னபோது அவர் எதை கேட்டார்கள் என்றால், அல்லாஹுடைய தூதரே, நான் உங்களோடு சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும், உங்களோடு நான் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது அல்லாமல் வேறு ஏதாவது கேள் என்று சொல்லும்போது, குல் துஹுவதாக், அதுதான் எனது விருப்பம், அதுதான் எனக்கு தேவை என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுக்கு நீர் அதிகம் சுஜூத் செய்வதை கொண்டு எனக்கு உதவி செய்வீராக. இந்த ஹதீஸும் முஸ்லீமிலே பதிவாக இருக்கிறது, 1122 செய்தி. எனவே இந்த செய்தியின் அடிப்படையிலே நமக்கு அதிகமான சுன்னத்தான தொழுகைகளை தொழலாம் என்பதற்கு இந்த செய்தியும் சான்றாக இருக்கிறது. இதில் மற்றொரு சட்டம் என்னவென்றால், இரவு நேரத்தை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு காலங்கள், இஷாவுடைய தொழுகைக்கு பிறகிலிருந்து சுப ஃபஜ்ருடைய அதான் வரை உள்ள நேரம், அதிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகிறார்கள், ரமலான் அல்லாத காலங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய ரசூலுடைய இரவு வணக்கத்திலே அவர்கள் 11 ரக்காத்துகளை தொழுதார்கள், அதை விட அதிகப்படுத்த மாட்டார்கள். எனவே இரவு நேரங்களில் நாம் அந்த ரக்காத்துகளை நீளமாக தொழுது கொள்வதும், நாம் அந்த 11 ரக்காத்துகளுக்குள் அதை அமைத்துக் கொள்வது என்பதும் நபி வழி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுதான் இந்த கேள்விக்குரிய பதிலாகும். அல்லாஹு ஆலம், அல்லாஹ் மிக அறிந்தவன்.